பீகாரில் நிறைவேற்றவுள்ள 24 வாக்குறுதிகளுடன் கூடிய தேர்தல் அறிக்கையை ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வெளியிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி பீகாரில் நிறைவேற்றவுள்ள வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக பாட்னாவில் வெளியிட்டுள்ளது. பெண்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை மையப்படுத்தி 24 வாக்குறுதிகளுடன் தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை பரிவர்த்தன் பத்திரம் என்ற தலைப்பில் அக்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் 1 கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றார். வேலைவாய்ப்பு வழங்கும் பணி ஆகஸ்ட் 15 முதல் தொடங்கிவிடும் என்று உறுதியளித்த அவர், மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என கூறினார். ரக்ஷா பந்தனின் போது ஏழை சகோதரிகளுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500 ரூபாய் குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அவர் வழங்கினார். மாநிலத்தின் வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து முக்கிய பிரச்சினைகள் சார்ந்து வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். அகர் ஹமாரி இந்தியா அலாயன்ஸ் கி சர்க்கார் பனேகி தோ தேஷ் பர் மே 1 கரோட் நௌஜவானோ கோ நௌகரி சர்க்காரி நௌகரி ஹம் லோக் தேனே கா காம் கரேங்கே. ஆப் லோக் ஜானதே ஹை நௌகரி பேரோஜ்காரி சப்ஸே படா ஹம் லோகோ கா துஷ்மன் ஹை. ஆஜ் பாஜ்பா கே லோக் இஸ்பே கோய் சர்ச்சா நீ கர்த்தே. 2 கரோட் ஹர் சால் உன்னே நௌகரி கா வாதா கியா தா. लेकिन हम लोग सच्चे लोग हैं, जो कहते हैं वो करके दिखाते हैं. அது மட்டுமின்றி பீகாரின் புர்னியா, பாகல்பூர், முசாஃபர் நகர், கோபால்கஞ்ச், ரக்சால் ஆகிய 5 நகரங்களில் புதிய விமான நிலையங்கள் கட்டப்படும், 200 யூனிட் இலவச மின்சாரம், 10 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் போன்ற வாக்குறுதிகளையும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சி அறிவித்துள்ளது. அக்னிவீர் திட்டம் ரத்து, மண்டல் கமிஷனின் மீதமுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்தப்படும், பணியின் போது உயிரிழக்கும் துணை ராணுவ படையினருக்கு வீர மரணம் அடைந்தோருக்கான அந்தஸ்து உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.